சோட்டானிக்கரை பகவதி அம்மன் பெண்களின் சபரிமலை அப்படிங்கிற சிறப்பு கொண்டிருக்கிற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கோவில் 2000 ஆண்டுகள் பழமையானதா இருக்கு. இந்த கோயிலோட புராணத்தின்படி சோட்டானிக்கரை ஒரு காலத்துல அடர்ந்த காடா இருந்திருக்கு. அந்த காட்டுல இருந்த கண்ணப்பர் அப்படிங்கிற பழங்குடியினர் மகாகாளி தேவியோட பக்தி கொண்டவரா இருந்திருக்காரு. அவரு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு எரும மாட்டை பலி கொடுத்து வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நாள் ஒரு கன்றுக்குட்டியை கூட்டு போய் பலி கொடுக்கும் போது பவிளம் அப்படிங்கிற அவருடைய பொண்ணு பலி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டு அந்த கன்றுக்குட்டியை செல்லமா வளர்த்து வந்திருக்காங்க. தன்னோட மகள் மீது அதிக பாசம் கொண்ட கண்ணப்பர் அன்னைக்குல இருந்து எந்த மாட்டையும் கொள்றதில்ல அப்படின்னு சொல்லி சபதம் செஞ்சிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு துரதிஷ்டவசமா பவிளம் பாம்பு கடிச்சு இறந்திருக்காங்க. இதனால ரொம்ப அழுந்துகிட்டு இருந்த கண்ணப்பரோட கனவுல தோன்றிய பசு வடிவத்துல வந்தது தேவி அப்படின்னு சொல்லியும் கண்ணப்பரோட மாட்டு தொழுவத்துல தேவியுடைய சிலையும் பக்கத்துல மகாவிஷ்ணுவோட சிலையும் இருக்கிறதா சொல்லி மறைஞ்சிருக்கு. அந்த தேவியே சோட்டானிக்கரை பகவதி அம்மனா இன்னைக்கு வரைக்கும் அருள் பாலிக்கிறாங்க. பகவதி அம்மனை வழிபட்டா திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமும் தீர்க்காயலும் கிடைக்கும் அப்படிங்கறது ஐதீகம். இந்த கோவில்ல மிகவும் சிறப்பு அம்சம் என்னன்னா பகவதி அம்மன் ஒரே நாள்ல 3 வித ரூபங்கள்ல அருள் பாலிக்கிறாங்க. அம்மே நாராயணா, தேவி நாராயணா, லட்சுமி நாராயணா, பத்ரி நாராயணான்னு சொல்லி பக்தர்கள் போற்றி பாடுற சோட்டானிக்கரை பகவதி அம்மன் உங்களுடைய ஃபேவரட் அப்படின்னா மறக்காம லைக்கும் கமெண்ட் பண்ணுங்க.